My the day, boy, day, 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 மக்களுக்கு ஒரு முக்கிய செய்தி சைக்கோ கொலகார பொம்மை வீடு வீடாக திரிந்து கொண்டிருக்கும் காரணத்தினால் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 10 பேர் இறந்துள்ளார்கள் இந்த சைக்கோ கொலகார பொம்மையால் மேபி உங்கள் வீட்டை சந்தேகம் படும்படி ஏதாவது பொம்மையோ அல்லது ஏதாவது அமானுஷ்யமாக இருந்தாலோ உடனடியாக போலீஸுக்கு கால் செய்ய வேண்டும் என்று போலீஸ் கமிஷனர் உத்தரவிட்டிருக்கின்றார் உங்கள் வீட்டில் ஏதாவது வினோதமாக தெரிந்தால் உடனே 911க்கு கால் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகின்றது ஏய் ஏன்டா சின்சானே இவனுங்களுக்கு தான் வேலை இல்லாம சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்காங்க நீ வரைய இதையும் நம்மீனு வந்துடுற அவனுங்க டிஆர்பி ஏத்துறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றானுங்க சின்சானே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அதெல்லாம் ஏன்டா ஒரு பொம்மை நம்மள கொன்றுமா நீ வரையா வா கீழே போய் ஒரு குழியில போட்டு ஜாலியா போய் சாப்பிட்டு வந்து தூங்கலாம் பிராங்க்லின் சான்ஸே கிடையாது நான்லாம் இந்த வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன் எங்க ரோட்ல கிட்ல அவன் பொசுனு அல்லையில கத்தி எடுத்து குத்திட்டானா நான் என்ன பண்றது டேய் சின்சானே அப்பலாம் பயப்படாதடா அவனுங்க சும்மா புருடா ஓடிட்டு திரியறானுங்க நம்ம வீட்டுக்குள்ள எப்படி அவனால வர முடியும் இது சேஃப் ஹவுஸ் இங்கலாம் ஒரு பயலால உள்ளார நுழைய முடியாது நீ ஏன் இப்படி பயந்தே சாவறா வா அதெல்லாம் வேணா பிராங்க்லின் நீ குளிச்சிட்டு வா நம்ம வீட்ல இருக்க சாப்பாடே சாப்பிடுவோம் இன்னைக்கு வெளிய போவானா நான் சொல்றதே கேளு எங்கயாவது ரோட்ல பொசுக்குன அவன் பாட்டு கத்தி எடுத்து சறுக்கு சறுக்குன்னு சொல்லிட்டானா என்ன பண்றது நீ எருமாடு மாதிரி இருக்க நீ அடிச்சு போட்டு தப்பிச்சிருவா நான் தம்மா துண்டுதான் இருக்கேன் நான் என்ன பண்றது டேய் சின்சானே நீ என்ன குழந்தை பிள்ளையடா அவனுங்க சும்மா விளையாட்டுக்கோசம் சொல்லிட்டு இருக்கானுங்கடா அதெல்லாம் யாராவது நம்புவாங்களா இங்க பாரு அப்படியே அவன் வந்தானா கழுத்தை திருவி போட்டு போய்கினே இருக்கலாம் வா நீ அதை பத்திலாம் பயப்படாத யாரு கூட இருக்கா பிராங்க்லின்னா சும்மா வா அப்படியே வெயிலுக்கு வந்து ஒரு குழியில போட்டு போச்சுன்னு அதெல்லாம் வேணாம் பிராங்க்லின் நீ குளிச்சுட்டு வா இன்னைக்கு ஒரே பயமாவே இருக்குது நைட் ஆகும்னாலே பயமா இருக்குது என்னன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு நான் உன் கூடயே இருக்கிறேன் பிராங்க்லின் பக்கத்துல இருக்கிறேன் நீ அப்படியே கொஞ்சம் பாத்துக்கோயேன் எனக்கு என்னன்னு தெரியல அந்த நியூஸ் கேட்டதுன்னு ஒரு மாதிரி பயமாவே இருக்குது எங்கடா பேசிட்டு இருந்த காணோம் டேய் சின்சானே டேய் சின்சானே டேய் எங்கடா பொதருக்குள்ள இருந்து வர இல்லப்பா அந்த நியூஸ கேட்டிருந்து ஒரு மாதிரி பயமாவே இருக்க நீ எங்கேயும் போயிடாத நீ முதல்ல ஏறி வா வா நம்ம வீட்டுக்குள்ளார போயிடலாம் முதல்ல வீட்டுக்குள்ளார போய் எல்லாம் லாக் பண்ணிடலாம் நம்ம எவனாவது வந்தா கூட திறக்க வேணாம் வா சரிடா சின்சானே அதெல்லாம் எதுவும் பயப்படாத நான் தான் உன் கூட இருக்கல சரி ஓகே நம்ம வா போய் தூங்கலாம் தூங்குற வழியை பார்க்கலாம் இத்து வரையா கட்டிடுச்சு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு காலையில எந்திரிக்கிறோம் அதுக்கப்புறம் நீ நம்புவ பாரு எந்த ஒரு பொம்மை எந்த ஒரு சைக்கமும் இல்லை அப்படின்னு சரி நான் இந்த பெட்ல படுத்துக்கிறேன் நீ உள்ளா இருக்க பெட்ல போய் படுத்துக்க குட் நைட்ரா சின்சான் டேய் பிராங்க்லின் டேய் பிராங்க்லின் எழுந்திரிடா இங்க பாரா டேய் சின்சானே ஏன்டா அப்படி கத்துறா டேய் இல்ல பிராங்க்லின் மேல ஏதோ சவுண்ட் கேக்குது டேய் செஞ்சு வந்து பாறேன் டேய் சின்சானே அதெல்லாம் உனோட பிரம்மையா இருக்கண்டா ஆல்ரெடி நீ சாதாரண அத பத்தி பேசி இருந்தல அந்த பயத்துல தூங்குனதால உனக்கு அப்படி இருக்கண்டா ஏன்டா இப்படி பயமுறுத்துற வாடா டேய் உன் சந்தேகத்தை நான் தீத்து வைக்கிறேன் வா பொய்யால இப்ப நான் வந்து காமிப்பாங்க ஏதாவது இல்லன்னு வச்சுக்கேன் கழுத்தை திருவி உனத்துக்கு தண்ணியில போட்டுருவேன் சரியா ஆ சரி அங்க எதுவுமே இல்லைனா நீ சொல்றத நான் கேக்குறேன் இந்த பால் டபாலாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னு தெரியல எப்ப பார்த்தாலும் பயந்துட்டு நீயாவது ஓடி உன் உயிரை காப்பா
காப்பாத்திக்கு. ஏ சின்சான் என்னடா கடைசி வார்த்தை மாதிரி பேசுற, ஐயோ முட்டுச்சந்துக்கு வந்துட்டுமே, திரும்பி அந்தாண்ட ஓடணுமே, ஐயோ இந்த மூஞ்சா பார்த்தாலே கொடூரமா இருக்குது, இதுக்கு மேல படிக்கட்டு வழியெல்லாம் ஓரத்து கஷ்டம் நினைக்கிறேன், எகிரி குச்சிடலாமா, குச்சிடறா கைப்புள்ள, எப்படியோ ஒரு வழியா வந்தாச்சு, என்ன பண்ணலாம், தண்ணிக்குள்ளார இறங்கி தப்பிச்சிடலாமா, அவனுக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, சரி வேலை வழி இல்ல, அங்க ஒரு குடை இருக்குதுல்ல அது மேல போய் ஏறி நின்றலாம் பேசாம, ஏன்னா அவன் ஹைட்டா இருக்கிறான் ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். டே சின்சான வந்துடுறா இரு. அம்மா சின்சான உன்ன அவன் அடிக்கவே இல்ல. ஆமாண்டா பிராங்க்லின், அவன் ஆரம்பத்துல ஒன்ன மட்டும் தான் துரத்துறான். என்னது என்ன மட்டும் துரத்துறானா, என்ன பார்த்தா என்ன அவனுக்கு இழிச்சவ என்னடா தெரியுதா. டேய் வாடா டேய், ஒண்டி கொண்டி பாத்திரலாம் இன்னைக்கு, நீயா நானும் கொய்யால சாவுடா, யார கத்தியில குத்த வர, வாடா இன்னைக்கு நீயா நானா பாத்திரலாம், தம்மா துண்ணு இருந்துகிட்டு என்னைய அடிக்கிறியா, வா எழுந்துச்சு வாடா, குத்த வந்தல வா, வாடா எழுந்துச்சு வாடா, குள்ள குரங்க வாடா டேய், பசப்பாட்டுல வாடா வேகமா எழுந்துடா எழுந்துரு, சைக்கோ உலகாரா எத்தனை பேரை கொண்டிருப்ப, சாவு சாவு கொய்யால சாவுடா சாவுடா, செத்துட்டானா செத்து தொலை முதவி போடு, தண்ணியிலே போட்டாட்டி கொள்ளு, ஒரு வழியே பயப்படுது செத்துட்டான் தான் நினைக்கிறேன். டேய் சின்சானே ஒரு வழியே செத்துட்டான்டா, போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறியா ஃப்ராங்க்லின், ஒருவேளை அவன் ஏனோ கொலகாரன் சைக்கோ கொலகாரனா தான் என்ன பண்ணுவேன், ஓ போலீஸ் ஒன்னா தான் ஃப்ராங்க்லின் பிடிக்கும். டேய் சின்சானே உண்மையிலுமே அவனை விட ஒன்னா பார்த்தா தான்டா எனக்கு பயமா, ஐயோயோ வந்துட்டான்டா டேய், எப்பட்றா மாட்டடி அடிச்சுன்னு அந்த நாய் இன்னும் சாவலையா, இதுக்கு மேலே வேற வழியே இல்லை, பயந்தா எப்படியா இருந்தாலும் நம்மளை கொன்றுவான், எனக்கு தெரிஞ்சு அவனை போலீஸ்கிட்ட மாட்டி கொடுத்துடலாமா, எனக்கு தெரிஞ்சு அதான் நல்லது, இங்கே பாரு இந்த நாயெல்லாம் எதுக்கு வளர்க்கனே தெரில, ஓகே இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண வேணாம், ஏன்னா சப்போஸ் கொலைகளை பண்ணிட்டு உள்ளார போயிட்டோம்னா அவ்வளோதான். டேய் சின்சானே அவனை சொல்லி நிறுத்துற ஆக்கருமோ வந்துங்கனே இருக்கிறான். என்ன பிராங்க்லே நீ பெரிய கையினாச்சா இப்படி பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிற. டேய் சின்சானே அவன் உன்னை குத்துலன்னு தெரிஞ்ச உடனே என்ன கலாய்க்கிறல நீ, இறா டேய் நான் போய் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறேன்டா, போலீஸ் வந்து அந்த குள்ள குரங்க கொத்தோட தூக்கிட்டு போதில்லன்னு மட்டும் பாரு, அவன் கையிலேருந்து முதல்ல கத்திய பிடுங்கடா, அவன் நச்சு நச்சுன்னு குத்துறான்டா, டேய் இறா போலீஸ் வரையா ஃபோன் பண்ணுறதுக்குள்ள வந்துருவானோ, இரு இங்கேருந்தே ஃபோன் பண்ணுவான். டேய் சின்சானே சின்சானே அவனை புர்றா, இறா டேய் ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன் சின்சானே, கொஞ்ச நேரம் அவனை புர்றா, எந்த விஷம் எனக்கு தெரிஞ்சு அவன் குத்த வர மாதிரி தெரியல, இந்த சின்சான் பையன் தான் என்ன குத்த வர மாதிரியே தெரியுது, ஐயோ நேரம் கட்ட நேரத்தில் நம்பர் வரையா முன்னாடி வந்து தொலையாது, டேய் நீ ஏன்டா இங்கே வந்து தொலைகிற, அவன் உன்னை துரத்தின்னு தான்டா வரான், என்ன நீ பயப்படாத ஃப்ராங்க்லின் பயப்படாத, ஐயோ போனை எடுத்து தொலைகிறாங்களான்னு பாறான், எக்கா எக்கா ஹலோ டேய் கேட்குதா இல்லையடா, எவனாவது போன் எடுங்கடா, அப்பா எடுத்துட்டானுங்க, டேய் அம்மா எக்கா போலீஸை கொஞ்சம் அனுப்புங்கடா, இங்கே ஒரு சைக்கோ கொலகாரம் பூந்துட்டான், ஐயோ இந்த நேரத்தில் போலீஸா இதான்னு கேட்டுட்டு இருப்பீங்க, டேய் போலீஸ் தான்டா டக்குன்னு அனுச்சு விடுக்கா, ஆஹா அவன் ஒரு அணிக்கிறத பார்த்தாலே பயமா இருக்குங்க, அவன் என்னமோ நின்று நின்று குத்துறாங்க, ஐயோ சின்சானே காப்பாத்துவோம் நினைச்சேன் பாத்தியா, நீ அவனை விட பெரிய கொலகாரனா இருப்ப போலடா, டேய் டேய் அவன் என்னடா முன்ன விட இப்ப வேகமா ஓடியாரான், ஐயோ இதுக்கு மேல பயந்து ஓடிதான் ஆகணுமா, இது வரைக்கும் பயந்து பயந்து செத்த வரைக்கும் போதும், இதுக்கு மேல டேய் சின்சானே கொலை கேஸ்ல உள்ளார போனாலும் பரவாயில்லடா, கண்ணை எடுத்து இவனை போட்டு தள்ளிட்டு போறான், ஓய்யால மூஞ்ச பாரு முன்னாடி கொண்டு வந்து கம்பி சாவுடா, டேய் பிராங்க்லி என்னடா சுட்டுட்டு போலீஸ் வரையா வந்துகிட்டு இருக்கானுங்களா, போச்சு போலீஸ் கேஸ் உன் மேல விழுந்துருச்சுரா, ஓகே கேஸ் பிராங்க்லின் அந்த சைக்கோ கொலகாரனை கொண்டுட்டான், போலீஸ் வரையா வந்துட்டாங்க, இதுக்கு மேல என்ன நடக்க போகுது, பிராங்க்லின் ஜெயிலுக்கு போறானா, இல்ல அந்த பாடியை சின்சான பிராங்க்லின் சேர்ந்து மறைக்க போறாங்களா, அடுத்த எபிசோட்ல பாக்கலாம், அடுத்த எபிசோடு வேணும் அப்படின்னா பார்ட் 2 கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா போடுறேன், பை கைஸ்.